கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆலயத்திற்கு செல்ல நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருப்பீர்கள். ஒரு வேளை இதுக்கு அதற்கு முன்னதாக இதை கேட்க முடிந்தால் சந்தோஷத்தோடு கேட்டுக்கொண்டு வாருங்கள். ஆலயத்திற்கு தக்க சமயத்தில் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, தைரியமாய் மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக. இந்த நாளிலே நமக்கு எல்லாருக்கும் மிக பழக்கமான ஒரு சங்கீத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 103 சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏனென்றால் கீழே உள்ள வசனங்கள் நிறைய இருக்கிறது, அது எல்லாத்தையும் நான் வாசிக்கல. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கினார். இன்னும் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 வார்த்தைகளோடு நான் சுருக்கமாய் சொல்கிறேன். என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது உங்கள் ஆத்மாவோட சொல்லணும், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏனென்று கேட்டால் சில வேளைகளிலே ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம். சரீரத்தில் வியாதி இருக்கலாம், கடன் தொல்லை இருக்கலாம், யாரோ நம்ம எழுதமாக பேசியிருக்கலாம், ரொம்ப துன்பம் துயரத்தினால ரொம்ப சங்கடப்பட்டிருக்கலாம். நமக்கு சந்தோஷமாக ஆத்மாவே என்ன கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம். உங்கள் சரீரம் அதுக்கு இடம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆத்மாவோட பார்த்து சொல்லுங்கள், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதில் முதலாவது நன்மை என்னவென்று கேட்டால், அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு நோய் குணமாகாத சூழ்நிலை இருக்கலாம், ஆனாலும் கூட உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்தாரே. நம்ம நோயோடு பரலோகத்துக்கு போக முடியும், அது உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப வியாதியோடு அநேகர் மரணம் அடைகிறார்கள், ஆனால் அவர்கள் பரலோகம் போக முடியும். வேதத்தில் சொல்லியிருக்கு, நீ ரெண்டு கையுடையவனாய் நரகத்துக்கு போகிறது காட்டிலும் ஒரு கையவனுடையனாய் பரலோகத்துக்கு போகலாமே. கேன்சர் வியாதியோடு கூட நீ பரலோகத்துக்கு போகலாம், பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. உன் அக்கிரமங்களெல்லாம் அவர் மன்னித்தாரே, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டாரே, உன்னை கிருபினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினாரே. ஆகினால் இந்த காலை வேளையில் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு ஆலயத்தில் ஓடி வரும்பொழுது உங்களுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு, துதிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. மறவாமல் அவரை துதிக்க, உங்களை அழைத்து வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களை மகிழ பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு எங்களுக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே எங்கள் உள்ளங்கள் நன்றியால் நிறைந்திருக்கட்டும். எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தீர், பாவங்களையெல்லாம் போக்கினீர், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீர், சுகத்தை தந்தீர், சேமத்தை தந்தீர், பலப்படுத்தினீர், கிருபை தந்தீர். எல்லாத்தையும் நினைத்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்ல எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும் இன்றைய ஆராதனையை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகள் அத்தனையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி, அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன். ஆமேன்.